தினமும் புரட்சி தலைவர் தங்க பஸ்பம் சாப்பிடுகிறார். அதனால்தான் அவருக்கு அழகான தங்கம் போன்ற மேனி, மற்றவர்களுக்கு இல்லாத தேக பலம் என்றெல்லாம் நிறைய பேர் பேசிக்கொள்வார்கள். இது முற்றிலும் தவறான கருத்து. இது உண்மையா என்று கடிதம் எழுதும் ரசிகர்களுக்கெல்லாம் பதிலும் எழுதியிருக்கிறார் புரட்சி தலைவர். அவரே இந்த விஷயத்தில் உண்மையை விளக்கியிருக்கிறார். உங்களில் பல பேருக்கு இருக்கும் சந்தேகம் என்னவென்றால், தங்க பஸ்பம் சாப்பிடுவதால் தான் நான் இப்படி நல்ல திடமாக நிறமாக இருக்கிறேன் என்று. அது தவறு. ஒன்று சொல்கிறேன், தங்க பஸ்பம் சாப்பிடுவது அவ்வளவு எளிதல்ல. தங்க பஸ்பம் செய்வதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு குண்டூசி முனையில் தங்க பஸ்பத்தை தொட்டு நெய்யிலோ பாலிலோ கலந்து சாப்பிடுவார்கள். குண்டூசி முனையை விட அளவு அதிகமாகிவிட்டால் குடல் வெந்து இறந்து விடுவார்கள். என்னை பொறுத்தவரை உடலை பாதுகாப்பது மனதை பொறுத்தது. ஒன்றை திடமாக சொல்கிறேன், நமக்கு வயசாகி போச்சு என்ற எண்ணத்தை ஒழித்து எனக்கு எங்கடா வயசாச்சு என்ற கேள்வியை எழுப்புகிறவர்களை வயோதிகம் நெருங்காது. தோல் இருக்கிறதா, தட்டி பாருங்கள். அது இல்லாமல் சலிப்பதில் பிரயோஜனமில்லை. இதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், எனக்கு என்ன வயது என்று என்ன நான் தயாராக இல்லை. மற்றவர்கள்தான் அதை பற்றி எண்ணுகின்றனரே ஒழிய நான் அதை பற்றி எண்ணுவதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை என்றார் புரட்சி தலைவர் அவர்கள். தான் எழுதிய கட்டுரையில் புரட்சி தலைவர் அவர்களே இப்படி குறிப்பிட்டிருக்கிறார்.